ஹை வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யுவர் லைஃப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட் தான். இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட்டு 33 ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 2 இருக்க எல்லா பாடத்தலைப்பில் இருந்த 10 கொஸ்டின்ஸ் தான் ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். முதல் தலைப்பு காடு. முதல் கேள்வி பார்க்கலாம். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை இ சுரதா. இரண்டாவது கேள்வி, சுரதாவின் இயற்பெயர் என்ன? சரியான விடை இ ராஜகோபாலன். மூன்றாவது கேள்வி, உவமை கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? சரியான விடை அ சுரதா. நான்காவது கேள்வி, காடு என்னும் பாடல் சுரதாவின் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை அ தேன்மழை. இப்போ ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். காடு என்னும் பாடல் தேன்மழை என்னும் நூலில் டேஷ் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சரியான விடை ஆ இயற்கை எழில். அடுத்தது ஆறாவது கேள்வி, நிரப்புக. பச்சை மயில் நடிக்கும் டேஷ் கிழங்கெடுக்கும். சரியான விடை பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும். அப்போ அ பன்றி தான் சரியான விடை. அடுத்தது ஏழாவது கேள்வி, காடு என்னும் பாடல் எந்த பாவகையை சார்ந்தது? சரியான விடை இ கிளிக்கண்ணி. எட்டாவது கேள்வி பார்க்கலாம். நெஞ்சில் உரம் ஒன்று நேர்மை திறம் ஒன்று என்னும் பாடலை பாடியவர் யார்? சரியான விடை இ பாரதியார். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, நச்சரவம் பொருள் தருக. சரியான விடை ஆ விடமுள்ள பாம்பு. ஆதான் சரியான விடை. அடுத்தது பத்தாவது கேள்வி, காட்டை குறிக்கும் வேறு பெயர்களுள் தவறானது எது? சரியான விடை இ இவுளி. மற்றது எல்லாமே வந்து காட்டை குறிக்கிற பெயர்கள் தான், முதை மிளை சுரம். இவுளி மட்டும் குதிரையை குறிக்கும் வேறு பெயர், அதனால இ தான் சரியான விடை. அடுத்த பாடத்தலைப்பு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அதிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் பாடலை பாடியவர்? சரியான விடை அ ராஜமார்த்தாண்டன். இரண்டாவது கேள்வி, ராஜமார்த்தாண்டன் பணிகளில் தவறானது எது? சரியான விடை அ திரைப்பட பாடலாசிரியர். மற்றது எல்லாமே வந்து அவருடைய பணிகளில் தொடர்புடையது தான். அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, ராஜமார்த்தாண்டன் டேஷ் என்னும் சிற்றிதழை நடத்தினார். சரியான விடை இ கொல்லிப்பாவை. அடுத்தது நாலாவது கேள்வி, பளபளக்கும் பச்சை இலைகளுடனே டேஷ் கோலி குண்டுகளாய். சரியான விடை கருநீல கோலி குண்டுகளாய். இ தான் சரியான விடை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, முகில் பொருள் தருக. சரியான விடை முகில்னா மேகம். ஆ தான் சரியான விடை. அடுத்தது ஆறாவது கேள்வி பார்க்கலாம். கோப்புகள் விளக்கி கொத்து கொத்தா என்னும் கவிதை எழுதியவர் யார்? சரியான விடை அ கலாப்ரியா. அடுத்தது ஏழாவது கேள்வி பார்க்கலாம். சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எவை? சரியான விடை அ மண்ணொட்டிய பழங்கள். ஆ தான் சரியான விடை. அடுத்தது எட்டாவது கேள்வி, பொறுத்துக சுட்டப்பழம் கீழே விழுந்து மண் ஓட்டிய பழங்களை எடுக்க சிறுவர்கள் வருவாங்க. இரவு நிலா ஒளியில் பழந்தண்ணி வவ்வால் வரும். துஷ்டி கேட்டில் துக்கம் விசாரிக்கிறதுக்காக மரம் விழுந்துருச்சுன்னு துக்கம் விசாரிக்கிறதுக்காக ஊர் மக்கள் வராங்க. இதுதான் சரியான விடை. அப்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆல இருக்குது. அதான் சரியான விடை. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, ராஜமார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? சரியான விடை ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். இ தான் சரியான விடை. அடுத்தது பத்தாவது கேள்வி, சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து டேஷ் என்னும் தலைப்பில் அவர் வந்து நூலாக்கியிருக்காரு. சரியான விடை அ கொங்குதேர் வாழ்க்கை. அடுத்தது விலங்குகள் உலகம். அந்த பாடத்தலைப்பிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய காப்பகம் எங்குள்ளது? சரியான விடை அ முண்டந்துறை. இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு என்னும் பகுதியில் இருக்கு. அடுத்தது இரண்டாவது கேள்வி, உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? சரியான விடை அ இரண்டு வகையான யானைகள் உள்ளன. ஆ தான் சரியான விடை. ஆசிய யானை ஆப்பிரிக்க யானைன்ட்டு இரண்டு வகையான யானைகள் இருக்குது. அப்போது ஆதான் சரியான விடை. அடுத்த கேள்வி,
யானைகள் கூட்டத்திற்கு டேஷ் தலைமை தாங்கும். யானைகள் கூட்டமாக தான் இருக்கும், அதோட கூட்டத்துக்கு பெண் யானை தான் தலைமை தாங்கும். அதான் சரியான விடை. அடுத்தது 4வது கேள்வி, யானை ஒரு நாள் குடிக்க டேஷ் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். சரியான விடை, யானை தண்ணீர் குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். அப்போ ஈ தான் சரியான விடை. அடுத்தது 5வது கேள்வி, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை, ஈ கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் தான் வனக்கல்லூரி இருக்குது. அடுத்த கேள்வி 6வது கேள்வி, ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? தந்தம். ஆ, தந்தம் தான் சரியான விடை. இதில் பார்த்தீங்கன்னா ஆசிய யானைக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு இருக்காது. இதே ஆப்பிரிக்கா யானைன்னா இரண்டுக்குமே வந்து தந்தம் இருக்கும். அடுத்தது 7வது கேள்வி, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு? சரியான விடை, இ புலி. அடுத்தது 8வது கேள்வி, நன்கு வளர்ந்த கரடி டேஷ் கிலோ வரை இருக்கும். சரியான விடை, அதோடய எடை வந்து இ 160 கிலோ வரைக்கும் இருக்கும். இ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 9வது கேள்வி, பண்புள்ள விலங்கு என்று குறிப்பிடப்படும் விலங்கு எது? சரியான விடை, இ புலி. இ தான் சரியான விடை. அடுத்தது 10வது கேள்வி, ஆசிய சின்ன சிங்கங்கள் எந்த சரணாலயத்தில் மட்டும் காணப்படும்? ஆசிய சிங்கங்கள் எந்த சரணாலயத்தில் மட்டும் காணப்படும்? சரியான விடை, அ கிர் சரணாலயம், குஜராத். அடுத்த பாடத்தலைப்பு இந்திய வனமகன். முதல் கேள்வி, ஜாதவ் பயங்கிற்கு மரம் வளர்க்கும் எண்ணம் எப்போது ஏற்பட்டது? சரியான விடை, அ 1979. இரண்டாவது கேள்வி, ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு? சரியான விடை, அ 2015. மூன்றாவது கேள்வி, எந்த பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங்கிற்கு மதிப்பெரும் முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது? சரியான விடை, அ குவஹாத்தி பல்கலைக்கழகம். ஆதா சரியான விடை. 4வது கேள்வி, கூற்று 2, கூற்று கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பார்க்கலாம், பிரம்மபுத்திர ஆற்றின் ஆண்டுதோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். இந்த கூற்று சரிதான். கூற்று 2, பிரம்மபுத்திர ஆற்றின் நடுவே உள்ள தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும். இதுவும் வந்து இந்த கூற்றும் சரியான கூற்று தான். அப்போ கூற்று 1, 2 இரண்டுமே சரி. அப்போ ஈ தான் சரியான விடை. அது பற்றி எந்த இதழில் செய்தி வெளியாகி உள்ளது? சரியான விடை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஈ தான் சரியான விடை. அடுத்தது 6வது கேள்வி, ஜாதவ் பயங்கிற்கு இந்திய வனமகன் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை, அ 2012. 7வது கேள்வி, ஜாதவ் பயங் எந்த ஆற்றின் நடுவே காட்டை உருவாக்கினார்? சரியான விடை, இ பிரம்மபுத்திரா. அடுத்தது பொறுத்துக 8வது கேள்வி, அசாம் ஜோர் விராட் பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் இருக்க ஒரு மாவட்டம். அடுத்தது பேராசிரியர், அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் தான் ஜாதுநாத். அப்போது அதுதான் சரியான விடை. அடுத்தது வனவிலங்கு ஆர்வலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிட்டு கலிட்டா. ஸோ இதுதான் வந்து சரியான விடை. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், ஈல தான் சரியான ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது 9வது கேள்வி பார்க்கலாம், ஜாதவ் பயங் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? சரியான விடை, ஆ அசாம். அடுத்தது 10வது கேள்வி, ஜாதவ் பயங் எத்தனை ஆண்டுகள் கடினமாக உழைத்து ஒரு காட்டை உருவாக்கினார்? சரியான விடை, ஆ 30 ஆண்டுகள். அடுத்தது 4 வகை குறுக்கங்கள். எதிர்ந்த இந்த பாடப்பகுதியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு? இதில் பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம், ஐகாரம் வந்து சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை அளவாக தான் இருக்கும். இங்கே வேட்கை இந்த இறுதியில் தான் வருது. அப்போ இறுதியில் வந்தால் அதோட மாத்திரை அளவு 1 தான் இருக்கும். அப்போ ஆ 1 தான் சரியான விடை. அடுத்தது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். இதில் பார்த்தீங்கன்னா பணம் கிடைத்தது, இதில் மட்டும்தான் மகர குறுக்கம் இடம்பெறவில்லை. மற்றது எல்லாத்துலேயுமே வந்து மகர குறுக்கம் இருக்குது. அடுத்தது 3வது கேள்வி, சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது? சரியான விடை, அ அவகார குறுக்கம் மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும். அடுத்தது 4வது கேள்வி, ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரியான விடை, அ 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதே இறுதியிலும் இடையிலும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவு தான் இருக்கும். அடுத்தது 5வது கேள்வி,
சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது எது? சரியான விடை இ அவுகாரம். இ அவுகாரம் தான் சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வராது. அடுத்தது ஆறாவது கேள்வி, குறுக்கங்கள் டேஷ் வகைப்படும். சரியான விடை நால் வகைப்படும். என்னென்னா நால் வகைப்படும் என்னென்னா ஐகார குறுக்கம், நவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்தது ஏழாவது கேள்வி, கல் கூட்டல் தீது சேர்த்து எழுதுக. சரியான விடை அ கற்றியது. அடுத்தது எட்டாவது கேள்வி, பயோடைவர்சிட்டி தமிழாக்கம் தருக. சரியான விடை இ பல்லுயிர் மண்டலம். ஒன்பதாவது கேள்வி, அவுகாரம் தனித்து வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரியான விடை இ இரண்டு மாத்திரை அளவில் ஒலிக்கும். பத்தாவது கேள்வி, முள் கூட்டல் தீது சேர்த்து எழுதுக. சரியான விடை அ முக்தீது. நன்றி. அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல பார்க்கலாம்.